நமஸ்காரம். நம்ம மங்களாம்பிகை உடனுடைய மங்களநாதர் ஈஸ்வரர் ஆலயம் இங்கே பள்ளிகண்டா டோல்கேட்டுக்கு முன்னாடி கிங்ஸ் சபாவோட கந்தனேரிக்கும் பள்ளிகண்டா டோல்கேட்டுக்கும் நடுவில் இருக்குது, மலை அடிவாரத்தில் இருக்குது. இந்த கோவிலுடைய மகிமையே நம்ம எல்லா பரிகார ஸ்தலமும் சவுத்தில் தான் இருக்குது, தென்னகத்தில் தான் இருக்குது. எல்லாம் போகணும்னு சொன்னால் கும்பகோணம் பக்கத்துலேயும் தஞ்சாவூர் பக்கத்துலேயும் மதுரையும் திருச்சியும் தான் போகணும். நமக்கு வடக்கே ஒரு பரிகார ஸ்தலம் நம்மளுக்கு வேணும். ஆல்ரெடி வடக்கு வந்து காளகஸ்தி இருக்குது, இருந்தாலும் அது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வடக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் வேணுன்றதுனால மங்களாம்பிகை உடனுறை மங்களநாத ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயத்தை அமைச்சிருக்கோம். இந்த ஆலயம் அமைச்சது வந்து எப்படின்னு சொன்னால், மூலவர் அந்த பானம் வந்து நர்மதி நதியிலேருந்து சுயம்பா தர வைக்கப்பட்டது. அது இல்லாமல் இங்கே வரக்கூடிய அன்பர்கள் வந்து பௌர்ணமியில் வந்தாங்கன்னா அம்பாளுக்கு நேரடியாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய குறைகளை போக்குறதுக்காக அவங்க அந்த மஞ்சள் அபிஷேகத்துக்கு மூலமாக அவங்க வந்து நல்ல சுபிட்சமாக வாழ்க்கையில் சுபிட்சமாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. குறுகிய காலத்தில் இப்போ தான் நாங்கள் 8 மாதம் ஆகுது இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி. அதனால் இந்த வேலையை முடிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடணும். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு பண்ணணும்னு சொன்னால் வருஷம் கணக்கில் ஆகும். அப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வந்து சரி இருக்காது. நம்ம பகவானை வந்து எல்லோரும் வந்து தரிசிக்கணும், பகவானை எல்லோரும் சேவிக்கணும், பகவானை வணங்கணும் அப்படின்றதுக்காக, அவருடைய அருளை எல்லோரும் பெறணுன்றதுக்காக நாங்கள் வேகமாக கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ வழியில் வந்து நிர்மாணம் பண்ணி இப்போ பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 8:30 மணிக்கு காலையில் பூஜை, சாயந்தரம் 4:30 மணிக்கு திறக்கிறோம், 6:30 7 மணி வரைக்கும் இருக்கிறோம், 12 மணி வரைக்கும் இருப்போம். திடீர்னு சேவார்த்திகள் வந்துட்டாங்கன்னா ஃபுல்லாக கூட இங்கேயே இருப்போம். அதெல்லாம் யாருக்கும் இந்த நேரம் போகலாம் அந்த நேரம் போகலாம் அப்படிலாம் நாங்கள் இது பண்ணுறதில்லை. திருப்பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து மங்களாம்பிகையும் மங்களநாத ஈஸ்வரரும் அவருடைய அருளை எல்லோரும் பெறணுன்றதுக்காக இங்கே வந்து இந்த கோவிலை அமைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கேட்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அத்தனை தாய்மார்களும் குடும்பஸ்தார்களும் அனைவருமே எல்லா வியாபாரிகளும் சுபிட்சமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுபிட்சம் உண்டாகணும்னு எல்லாமல்ல மங்களநாதரையும் மங்களாம்பியும் வேண்டிக்கிறேன். மேலும் நாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நம்ம கோவிலில், அதாவது பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும், பட்டு அங்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், திருப்பணிக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பரிகாரம், ஒரே ஒரு பாக்கெட் 10 ரூபா கொடுத்து ஒரு மஞ்சள் பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா கூட பரிகாரம் தான். 5 ரூபா கொடுத்து ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா கூட பரிகாரம் தான். ஒரே ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு எண்ணெய் பாக்கெட்டு வாங்கினீங்கன்னா கூட அது பரிகாரம் தான். ஏன்னா ஆண்டவனுக்கு அது நீங்கள் பண்ணுறீங்க, ஆத்மா ஆத்மாவாக நீங்கள் ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவருக்கு போய் சேரும். அதனால் நீங்கள்லாம் இந்த கோவிலுக்கு அவசியம் வாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே இந்த கோவில் வந்து தெரியும். வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும் டோல்கேட்டுக்கு முன்னாடி, இந்த கிரவுண்டுக்கு முன்னாடி. இந்த பக்கம் பள்ளிகொண்டாலேருந்து வந்தீங்கன்னா ரைட்டில் இருக்கும், அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு கோவில் தெரியும். நடந்து வரக்கூடிய அவ்வளோ தூரம் தான், ரோடு வசதியும் நல்லா இருக்குது. கார்லேருந்து எல்லாருமே கார்லாம் நேராக இங்கே வரும், எந்த வித இதுவும் கிடையாது, எந்த இதுவும் இல்லை. எல்லோரும் வரணும், எல்லாரும் ஆண்டவனை சேவிக்கணும், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கோவிலில் ஆண்டவனை தினம் தினம் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.